நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாளாக இப்படி ஒரு வீடியோ போடணும்னு எனக்கு ஒரு ஆசை, இருந்தாலும் ஒரு சின்ன பயம், இதனால் எதுவும் பிரச்சனை வருமானு. இருந்தாலும் வேண்டாம், நம்மளும் இந்தியாக்காரன் தானே, நம்ம இந்த குடிமகன் தானே, நான் ஒன்றும் தப்பாக சொல்ல போகிறது இல்லையா, நடக்கிறதானே சொல்கிறேன். சினிமாவில் காசு வாங்கிட்டு சொல்கிறாங்க, சினிமாவில் இந்த டயலாக் எழுதி கொடுக்குறதுக்கு லட்சக்கணக்கில் பணம் வாங்கிக்கிட்றாங்க. நம்ம மக்களுக்கு நம்ம சொல்லுவோங்கிற ஆதங்கத்தில் தான் சொல்கிறேன். அதனால் இதில் ஏதாவது தவறு இருந்தாலோ தப்பு இருந்தாலோ என்னை மன்னிச்சுக்கிடுங்க. வணக்கம் மக்களே, நண்பர்களே, நன்றி. அதாவது தேர்தல் வந்தாச்சு, எல்லோரும் காமராஜர் ஆட்சி தரேன் காமராஜர் ஆட்சி தரேன்னு மைக்கை தூக்கிட்டு வந்துடுறாங்க ஒரு ஊரா. ஆனால் ஒன்று மட்டும் உண்மையானு நினைக்கணும், காமராஜர் மாதிரி முதல்ல ஒரு நாளாவது வாழ முடியுமா? எப்பேற்பட்ட தலைவர், எப்படி வாழ்ந்தவர்? இப்போ இருக்க தலைவர்கள்லாம் பில்கேட்ஸ் மாதிரி எவ்வளோ வசதியாக இருக்காங்க? ஏசி காரு, ஏசி பங்களா, ஏக்கர் கணக்கில் நிலம், பிள்ளைகளுக்கு படிப்பு வெளிநாட்டில், கோடிக்கணக்கில் கையிருப்பு, அசையும் சொத்து அசைய சொத்து. இவ்வளவு சொத்து நம்ம ஐயா காமராஜர் கையில் இருந்திருந்தா எந்த கவர்மெண்ட்டு கையையும் பிடிச்சிருக்க மாட்டாருங்கிறத உண்மை. அவர் அந்த பணத்திலே நம்மளையும் உயர்த்திருப்பார், நம்ம நாட்டையும் உயர்த்திருப்பார், இது மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஆனால் இப்போ இருக்க தலைவர்கள் உங்களுக்கே தெரியும், கோடிக்கணக்கில் பணத்தை பின்னாடி புதைச்சி வச்சுக்கிட்டு கவர்மெண்ட்டில் துட்டு இல்லை, அதனால தான் விலை வயசு கூடுது, அதனால தான் உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு மேடை பேச்சு போட்டு பேசுகிறாங்க. நாமளும் கை தட்டி ரசிக்கிறோம். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது, இதுதான் நடக்கும் போலையும் இருக்குது. அதாவது வயிற்று புழப்புக்கு பிற்பாயிட்டு அடைக்கிறவன் ஜெயிலில், மக்களோட வயிற்றுச்சிலையும் பிடுங்கி வயிற்றுலையும் அடித்து வாழுகிறவன் இப்போ பதவியில், இதை மறக்க முடியுமா? காமராஜர் ஐயா ஆட்சி தரேன்னு சொல்கிறாங்க, காமராஜர் என்றைக்குமே கட்ட பஞ்சாயத்துக்கு போனதில்லை. அதாவது நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன், படத்துலையும் பார்த்துருக்குறேன். அதாவது தன் கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட ஏதாவது என் மகன் தப்பு பண்ணிட்டான், இப்படி போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்கயா, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணி இந்த ஒரு தடவை நீங்கள் காப்பாற்றுங்கன்னு சொன்னால் காமராஜர் சொல்கிற ஒரே வார்த்தை, உன் பையன் கெட்டது ஒன்றால் தான்யா, நீ இப்படி வக்காலத்து வாங்கிட்டு வரப்போய் தான் அவன் இன்னும் இந்த மாதிரி தப்புகள் பண்ணுறான், அதனால் நீ அவனோடையும் சேர்ந்து நீயும் கொஞ்ச நாள் தண்டனை அனுபவிச்சுட்டுவான்னு சொல்கிறது தான் காமராஜர் ஆச்சு. இப்படி இருக்க தலைவர்கள் இப்போ செய்கிறாங்களாயா? இப்படி அவங்க கட்சிக்காரங்களோ சொந்தக்காரங்களோ குற்றம் செஞ்சு நீதிமன்றமே தண்டனை கொடுத்தா கூட அதை தன் பதவியையும் பண அதிகாரத்தையும் வச்சு மேல்முறையீடு செய்து அவங்கள விடுதலையும் பண்ண வச்சு அவங்களுக்கு பதவியும் கொடுத்துட்றாங்க. இதுதான் இப்போ இருக்க அரசியல் அரசியல்வாதிகள், இதை நீங்கள் மறக்க முடியுமா? எந்த ஒரு பொருளுக்கும் விளம்பரம் தேவையில்லை, அதோட தரமே போதும், அது தரமானதுன்னு நம்ம அறிஞ்சுக்கிடுவோம். அதே மாதிரி தான் எந்த ஒரு தலைவனுக்கும் விளம்பரம் தேவையில்லை. இப்போ பாருங்கள், மீட்டிங் போய்ட்டு விளம்பரம், டிவியை திறந்தால் விளம்பரம், மீடியாவை திறந்தால் விளம்பரம், யூடியூப்பை திறந்தால் விளம்பரம், இத்தனை விளம்பரம் இருந்து எதுக்கு? நல்லா புரிஞ்சுக்கோங்க, விளம்பரம் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் தரமானதாக இருக்காது. ஏனென்றால் விளம்பரத்திற்கு போடுகின்ற செலவே அவன் அந்த தரமாக கொடுக்க முடியாத ஒரு செலவாக ஆகிவிடும். விளம்பரத்தை நம்பாதீர்கள், அது பொருளாக இருந்தாலும் சரி தலைவராக இருந்தாலும் சரி. தயவுசெய்து அவர்கள் குணநலன்கள் நமக்கு தெரியும், நம் தலைவர்கள், நம் பக்கத்து வீட்டுக்காரர், நம் பக்கத்து ஊருக்காரர். விளம்பரம் எதற்கு? அவங்க செய்கிற ஒவ்வொரு நல்ல செயலுமே நமக்கு புரிஞ்சிடும், இவங்க நல்லவங்க நம்ம ஓட்டு போடலான்ட்டு. ஆனால் தப்பு நம்மக்கிட்டையும் இருக்குது, அதையும் மறக்க முடியாது. அவங்க தர்ற கொஞ்சம் காசுக்கு பின்னாடி அலையிறோம். நல்லா யோசிங்க மக்கள், நம்ம எடுக்கிற முடிவு, இந்த ஒரு நாள் எடுக்கிற தவறான முடிவு 5 வருஷம் நம்மளை அவங்கள்ட்ட கையேந்த வச்சிருது. நல்லா யோசிங்க. இந்த திருப்பாது அரசியலில் ஊழல் வாசமே இல்லாத ஒரு தலைவரை நம்ம தேர்ந்தெடுப்போம், கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா காலம் மாறிப்போச்சு, இன்னும் நம்ம ஒருத்தருக்கே கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது, மாற்றுவோம், இன்னும் ஒரு புது தலைவர்களுக்கு கொடுப்போம், கொடுத்து தான் பார்ப்போமே. இவங்களை நம்பி இத்தனை வருஷம் இருந்து என்ன ஆகிப்போச்சு? டீசல் ரேட்டு என்னாச்சு? தங்க ரேட்டு என்னாச்சு? பாருங்கள், சாப்பாடுக்கு அரிசி வாங்கி சாப்பிட முடியுதா? நான் என்ன சொல்ல வரேன், பணக்காரங்க 3 வேளையும் பிரியாணி சாப்பிடட்டும், நல்ல நல்ல பெரிய பெரிய ஹோட்டல்களில் சாப்பிடட்டும், நமக்கு 3 வேளையும் சாம்பார் சாதமாக சாப்பிட வேண்டாமா? அது நம்ம சாப்பிட்றோமா? இன்னும் அவங்க கையை தானே ஏந்திக்கிட்டு இருக்கோம். 3 வேளையும் நமக்கு சாப்பாடு கிடச்சப்பறம் நம்ம யார் பின்னாடி போனோம்? நமக்கு அவங்க ஓசி தர வேண்டாம், ஓசின்னு சொன்னாலே நம்ம தயவு செய்து ஓசி தரேன்னு சொல்கிற தலைவர்களை நம்ம தயவு செய்து காசிக்கு அனுப்பி வச்சுருவோம். அவர் அங்கே இருந்தே சம்பாதிக்கட்டும், அங்கே இருந்தே கும்பிடட்டும், நல்லா இருக்கட்டும். ஓசி வேண்டாம், நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம நல்லா படிக்க வைப்போம், அந்த படிப்புக்கு தகுந்த வேலையும் ஊதியமும் அவங்க கொடுத்தாலே போதும், நம்மையாக பிச்சை எடுக்கணும். ஓசியில் எடுக்கிறது ஒன்று தான், சிக்னலில் இருந்து பிச்சை எடுக்கிறது ஒன்று தான், நம்மளை பிச்சைக்காரங்களை தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க, நல்லா யோசிங்க. அதனால் தயவு செய்து எந்த ஒரு பட்டியலை கொண்டுட்டு ஓசிக்கு தரேன்னு வர்றானோ அவனை ஊருக்குள்ளே முள்ள விடாதீங்க, முத கேடே அவன் தான். அப்போது நம்மளை புரிஞ்சு வச்சுருக்குறாங்க, இவங்களுக்கு ஓசி கொடுத்தா போதும், நம்ம இவங்கள மடக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி அந்த தலைவர்கள்ட்ட உங்களால் போய் நிற்க முடியுதா? ஆனானப்பட்ட ஒரு கவுன்சிலர் வீட்டுக்கே போக முடியலையா? ஏன், 500 ரூபாய் வாங்கிட்டு தானே நம்ம ஓட்டு போட்டோம், அதை சொல்லி காமிக்கிறான். இந்த கேவலம் நமக்கு தேவையா? தேவையில்லல்ல. பிறகு ஏன் காசு வாங்குறீங்க? கோட்டருக்கும் பிரியாணிக்கு தானே பின்னாடி அலையிறீங்க? ஒருத்தராவது சொல்லுங்கய்யா, நான் ஒரு கட்சிக்காரன் பின்னாடி தான் அலையுதுன்னு. மக்கள் நம்மகிட்டையும் தப்பு இருக்குது, எந்த கொடியை கையில் பிடிச்சிருக்கோன்றே நமக்கு தெரியாது, எந்த மீட்டிங் வந்திருக்கோன்னு நமக்கு தெரியாது, எந்த தலைவர் பேசிக்கிட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியாது. 200 ரூபா கொடுத்தா சாப்பாடு தரேன்னா வண்டி கொண்டு விட்டால் யாருன்னு, கட்சியில் என்ன கையில் எந்த கையில் எந்த கட்சி கொடி இருக்குன்னு நமக்கும் தெரியாது. இப்படிப்பட்ட முட்டாளர்களாகவே நம்மளை வச்சுருக்காங்க, நம்மளும் யோசிக்கணும் இல்லையா?
எவ்வளவு செய்து இந்த தடவையாவது நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்போம். நல்லவராக இருந்த போதும், நமக்கு உங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். தயவுசெய்து இப்பவும் சொல்கிறேன், மக்கள் ஏமாளிகள் இல்லை. நான் ஏதோ ஆதங்கத்தில் சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சுக்கிடுங்க எல்லாரும். நம்ம ஏமாளிகள் இல்லை, ஆசை. அதாவது என்ன சொல்கிறது, இதுதான் பிரெயின் வாஷ்னு சொல்கிறது. ஒவ்வொரு கம்பெனிக்காரனும் எப்படி மோசமான பொருளை நம்ம தலையில் பேசி பேசி கட்டுறானோ, ஒரு சீட்டுக்கு போடுங்க உங்களுக்கு லட்சக்கணக்கில் வரும்னு நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி ஏமாத்துறானோ, வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி ஏமாத்துறானோ, அதே மாதிரி இதுவும் ஒரு போதையான பேச்சு. நம்ம அதுக்கு அடிமையாகிடுறோம். தயவுசெய்து இதுக்கும் புரோக்கர்கள் இருக்காங்க, புரோக்கர்களை நம்பாதீங்க, ஏமாறாதீங்க. தயவுசெய்து நான் ஏதாவது தவறு செஞ்சுருந்தா, தப்பாக பேசியிருந்தேன், என்னை மன்னிச்சுக்கிடுங்க. தயவுசெய்து கரெக்டாக இருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எந்த தலைவர்களும் அவங்க நம்மளை பேசணும், அவங்க நம்மளுக்கு அவங்க செஞ்சாதான் சொல்லி காட்டணுங்கிற அவசியமே இல்லை. அவங்க நல்லது செஞ்சுருப்பாங்க, உங்கள் மனசுக்கு சொல்லும், உங்கள் மனசாட்சிப்படி நடங்க. தயவுசெய்து எலெக்ஷன் அன்னைக்கு இந்த ட்ரிப்பாவது 100% ஓட்டு போலாகணும். எல்லாரும் லீவ் போட்டு வந்து ஓட்டு போடுங்க, நல்ல தலைவனை தேர்ந்தெடுங்க. மக்கள் முழிச்சிட்டாங்கன்னு இந்த தேர்தலில் நமக்கு தெரியணும். நான் அவ்வளோ உணர்ச்சிகரமாக சொல்கிறேன், மாற்றுங்க. யாருமே கொண்டு வராத ஒரு தலைவரை நீங்கள் இந்த ட்ரிப்பு கொண்டு வாங்க. இதை நீங்கள் நான் தமிழில் சொல்லியிருக்கேன், இதை தெலுங்குலேயோ ஹிந்திலேயோ தயவுசெய்து இதை மாற்றி அனுப்புங்க. தேசத்தலைவரை தேர்ந்தெடுக்கிறது வந்து எல்லா மாநிலத்திலேருந்து வேணும், அதனால் அவங்களுக்கெல்லாம் எனக்கு சொல்கிறதுக்கு எனக்கு பாசம் தெரியாது. தயவுசெய்து இந்த தடவை நம்ம ஏமாந்துட வேண்டாம், எந்த ஒரு புரோக்கர் பின்னாடியும் போயிட வேண்டாம். யார் கொண்டு வண்டியை கொண்டு விட்டாலும் தயவுசெய்து ஏறிட வேண்டாம், மேடை பேச்சு வேண்டாம். அதாவது தந்திரத்திற்கும் விளம்பரத்துக்கு நம்ம வில போகக்கூடாது. தயவுசெய்து இந்த தடவையாவது நம்ம கையில் தான் இருக்குது எல்லாமே. அந்த 1 செகண்ட் நீங்கள் ஆலோசனை பண்ணால் போதும், பணம் வாங்கிக்கிடுங்களேன். 4 பேர்ட்டையும் தான் வாங்கிட்டீங்களே, நீங்கள் யாராவது மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். நான் ஒருத்தர்கிட்ட தான் ஓட்டுக்கு பைசா வாங்கினேன், ஏன் தலைவர்கிட்ட தான் வாங்கினேன், ஏன் வேட்பாளர்கிட்ட தான் வாங்கினேன். இல்லையே, 4 பேர்ட்டையும் வாங்கிட்டீங்களா? 4 பேர்ட்டையும் வாங்கும்போது பிறகு ஏன் யோசிங்க, அதுக்கு பிறகு யோசிங்க. 4 பேரும் உங்களை வந்து கேட்க போகிறதில்ல கண்டிப்பாக. அதனால் தயவுசெய்து இந்த தடவை ஒரு புதுசாக ஒருத்தருக்கு கொடுங்க, நல்லா இருப்பீங்க. நான் நம்புகிறேன் இந்த ட்ரிப்பு மாறும்ன்ட்டு. இந்த பேச்சுக்கு ஒரு இது இருக்கணும், உணர்ச்சிகரமாக நான் பேசுகிறேன். இதை தயவுசெய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ட்ரிப்பாக தலைவரை கண்டுபிடிங்க, நல்ல தலைவர் எடுங்க. இன்னொரு காமராஜர் பிறக்க போகிறதும் இல்லை, இப்போ இருக்கிறவங்க காமராஜர் வச்சு தரப்போகிறதும் இல்லை. ஒருவேளை அப்படி தந்தாலும் கூட இருக்கிறவங்க அவளை விட போகிறதும் இல்லை. இப்போவுமே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, ஒருத்தனுக்கு சீட்டு கொடுத்தா 4 பேர் கட்சியிலேருந்து பிச்சுட்டு போயிடுறான். அப்போவுமே தெரிய வேண்டாமா அவன் கட்சிக்காக இருக்கானா, பதவிக்காக இருக்கானா, பணத்துக்காக இருக்கானான்ட்டு? உண்மையிலே ஒரு கட்சிக்காக இருந்தால், இன்னொருத்தரை ஒரு தலைவர் அறிவிச்சா இருந்தார்னா அவருக்கு உதவியாக இருக்கணும், நம்ம கட்சியை நம்ம ஜெயிக்க வைக்கணும். இதுதான் இதுவரைக்கும் நடந்திருந்தது. ஆனால் இப்போ அப்படி இருக்குதா? எலெக்ஷன் அறிவிச்ச கூட எத்தனை ட்ரிப்பு நம்ம கட்சி மாறுறாங்க. நேற்று பேசினவங்க, நேற்று திட்டிக்கிட்டவங்க, நேற்று அடிச்சுக்கிட்டவங்க இன்றைக்கி ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்கள நம்பி நம்ம சொந்தக்காரங்கக்கிட்ட அடிச்சுக்கிட்டோம், நம்ம நண்பர்கள்ட்ட அடிச்சுக்கிட்டோம், நம்ம ஒன்று சேர முடியலையே. தலைவர்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு வெக்கம் மானங்கிறது இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தேவை மொத்தத்தில் ஒரே பார்வை, சூட் கேஸ் பணம் தான். தயவுசெய்து இந்த ட்ரிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சு நடப்பீங்க நான் நினைக்கிறேன். நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்போம். திருப்பியும் சொல்கிறேன், காமராஜர் ஆட்சி தாரணி யார் வந்தாலும் உள்ளே விட்டுறாதீங்க, தரைய முடியாது. முதல்ல அவரே மாதிரி வாழ முடியாது. இப்போ இருக்கிற வாழ்க்கை, ஒரு நாள் ஃபேன் இல்லைன்னா அவங்க வாழ்ந்துக்கிட மாட்டாங்க, ஒரு நாள் ஏசி இல்லைனா வாழ்ந்துக்கிட மாட்டாங்க. அதாவது அவங்களோட படிப்பும் நடிப்பும் என்னென்னா, இந்த கூளை கும்பிடு போடுறது. ஏன்னா இப்போ மீடியா வந்துட்டு, டிவி வந்துட்டு, யூடியூப் வந்துட்டு, அதனால் ஒரு கும்பிட கும்பிட்டு வைப்போமே. எல்லாமே விளம்பரத்துக்கு தான் வராங்க. ஒரு இப்போ கூட இடையில ஒரு தலைவர் வந்து கூட்டம் இல்லைன்னு கத்திட்டு போனதான் நியூஸில் வந்துச்சு. அப்போவுமே புரிஞ்சுக்கோங்க, கூட்டத்தை எதிர்பார்த்து தான் தலைவர் வராங்களே வரைய மக்களை எதிர்பார்த்து இல்லை. நல்லா இருப்பீங்க, ஓட்டை யோசித்து போடுங்க, போட்டுறாதீங்க. இந்த ட்ரிப்பு 1 செகண்ட் யோசிங்க, தொட்டு உங்கள் தொட்டு. அவங்க யாருமே வீட்டில் வச்சு மிஷினில் அச்சடிக்கவும் இல்லை, அவங்க ஒரு உண்மையாக அவங்க உழைச்சும் எனக்கு பணத்தை கொண்டு வரவும் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுவிடுங்க, அவங்க கையில் இருக்கிற பணம் பேப்பருக்கு சமானம். நம்மளுக்கு பிழைக்க வைக்கிறதுக்கு நமக்கு தரமாட்டாங்க. நம்ம குடித்து அழித்து அந்த ரூபாயை அவங்க முன்னாடியே செலவு பண்ணிவிட்டு நம்ம திருப்பியும் வீட்டுக்கு பிச்சைக்காரனாக தான் போகணும். அப்படி தான் நமக்கு ரூபா தருவாங்களே வழிய. இந்த ரூபாயை கொண்டு போ, நீ ஒரு வீடு வாங்கிக்க, உன் பிள்ளைய படிக்க வை, இதை வச்சு நீ ஆஸ்பத்திரி செலவு பண்ணி எந்த தலைவனாவது எந்த இதாவது தராங்களா? தரமாட்டாங்க. 1000 ரூபா தருவோம், அன்றைக்கே குடித்து அன்றைக்கே அழிச்சிட்டு வீட்டுக்கு நீ தூக்கி கொண்டு தான் போடணும். இப்படி தான் இருக்காங்களோ வழிய. இது உண்மை, இது உண்மை. நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நானும் அனுபவத்தில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தயவுசெய்து இதெல்லாம் யோசிங்க, யோசித்து நல்ல தலைவர்களை ஓட்டு போடுங்க. இந்த ட்ரிப்பு ஒரு பெரிய மாற்றம் வரணும். தயவுசெய்து யார் புகழ்ச்சிக்குமே நீங்கள் அடிமையாகிறாதீங்க. அதனால் திருப்பியும் சொல்கிறேன், காசு வாங்கலனாலும் விடமாட்டாங்க, காசு வாங்கி தான் ஆகணும். அதனால் முடியாத வரைக்கும் வாங்காமல் இருந்து பாருங்கள், சூழ்நிலை வாங்கிட்டேன்னா வாங்கிக்கிடுங்க. ஆனால் தயவுசெய்து நல்லவங்களுக்கு போடுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க நல்லவங்களை உங்களுக்கு தெரியும், உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க நல்லவங்களை உங்களுக்கு தெரியும். அந்த நல்லவர்களுக்கு அவங்கவுங்க போட்டாலே நம்ம நாட்டை நம்ம காப்பாற்றிடலாம், நம்ம நாட்டை நம்ம வைத்திடலாம். உலக நாடே இந்த தேர்தல் முடிவை வியந்து பார்க்கணும். அப்படி ஒரு முடிவை உங்கள் கையில் இருக்கணும், அந்த சக்தி உங்களுக்கு இருக்குது, சாரி நமக்கு இருக்குது. நம்ம இந்த ஓட்டு போட்டு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்போம். ஜெய்ஹிந்த். நன்றி. ஏதாவது தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க.